ஹாய் செல்ல குட்டிங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே சூப்பரான ஒரு கேமை கொண்டு வந்திருக்கேன். என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேர்டை வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். என்னடா சொல்கிற, ஒரு பறவை வச்சு ப்ளே பண்ணுமா? அப்போ கேம் மொக்கையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. அதுதான் கிடையாது. இந்த கேம் பார்த்தீங்கன்னா சூப்பராக யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கேம் வேணால் நம்ம வீடியோக்கில் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு டைம் நம்ம வீடியோ பார்க்க வந்த அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி ஆல்ன்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எதனா வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிடுங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் போயிட்டு கிரேன்லேண்ட் அடிங்க. இந்த கேமோட நேம் பார்த்தீங்கன்னா கிரேன்லேண்டு. அதனால் பார்த்தீங்கன்னா கிரேன்லேண்ட் அடிங்க. கிரேன்லேண்ட் ஆச்சிங்கன்னா ஸ்டார்டிங்கே ஒரு பறவை மாதிரி வரும், ப்ளூ கலராக. இதுதான் இந்த கேமு. இந்த கேம் பார்த்தீங்கன்னா பிக்சரில் பார்க்கறதுக்கு சுமாராக இருந்தாலும் உள்ளே ப்ளே பண்ணி பார்த்தா வேறு லெவலில் இருக்குது. இது கேமு நான் ஆல்ரெடி ப்ளே பண்ணி உங்களுக்காக வீடியோ காட்டுறேன். ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. உண்மையில் சொல்ல போனால் இந்த கேம் 100% ஒர்க்கிங்கு, சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டார்க் மூமெண்ட்டில் நடக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பேர்டை வச்சு ப்ளே பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எனிமி பாருங்கள், வேறு லெவலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த எனிமி பாருங்கள், ராக்கெட் லான்ச்செல்லாம் விடுது. இருங்க, அந்த எனிமியை நான் தாண்டிகிட்டே உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓ பர பர பர, அந்த எனிமி இங்கே தானே இருந்தது. எங்கே? ஆ பார்த்துட்டேன். இங்கே வா, இங்கே ஒளிஞ்சுக்கிறேன். கண்ணாமூச்சி ரேரே கண்டுபுடி என்ன, நீ ஒரு தடவை சுட்டாலும் பல தடவை சுட்டாலும் நான் செத்து போயிட்டு திரும்ப வருவேன். ஓகே, நான் ஏற விட மாட்டேக்குது. இரு இரு, நான் உன்னை பார்த்துட்டேன், நீ என்னை பாரு. ஓ செத்து போயிட்டியா? சாவு. அந்த எஃபர்ட் மேலே நீங்கள் படாமல் போனோம், அதுதான் கேமோட கான்செப்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த எஃபர்ட் மேலே, அப்புறம் பார்த்தீங்கன்னா முள் மாதிரி இருக்கும், அது மேலாம் நீங்கள் பட்டிங்கன்னா டெத்தாகிடுவீங்க. அதனால் பார்த்து ப்ளே பண்ணுங்கள். அந்த பாயிண்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு ஹெல்த் மாதிரி இருக்கும். அந்த பாயிண்ட்டை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்பப்போ. ஓகே, போட்டு தள்ளிடுச்சு. போன வாட்டி அதை நான் போட்டு தள்ளினேன், அதனால் இந்த வாட்டி நம்மளை அதை போட்டு தள்ளிடுச்சு. இருங்க, அதை தாண்டுவோம். ஆனால் கேம் ரொம்ப அழகாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, வா 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 கண்ணியே, வா ராயிங் லென்சராக விட்ற. ஏ குண்டு என் மேலே பள்ளியே பள்ளியே, நான் பறந்து போயிட்டேன். இந்த கேமோட ஸ்டோரி லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்தில் இது பேர்டு பார்த்திங்கன்னா கூண்டு கட்டி வாழ்ந்துன்னுக்கோம். எல்லா பேர்டும் ஒரு 4-5 பேர்டு கிட்ட வாழ்ந்துன்னுக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்த அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கூண்டுலேருந்து ஒரு குருவியை சுட்டு எட்டுன்னு போயிடுவாங்க. அந்த குருவியை நம்ம எப்படி கண்டுபிடிச்சி திரும்ப இட்டுன்னு வந்துடணும், அதுதான் கேமோட ஸ்டோரியே. இந்த ஸ்டோரிலாம் ஒரு ரொம்ப அழகாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. அது இருக்கு பார்த்திங்களா, அந்த பறவையை கொண்டு போகிறாங்க பாருங்க, அதுதான். அதை கண்டுபிடிச்சி நம்ம கொண்டு வந்தோம். போக லெவல் ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்து பொறுமையாக நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். மீதிலாம் லெவல்லாம் ஒரு 5-6 லெவல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாகவே இருக்குது. ஓகே, உங்களுக்காக நான் ப்ளே பண்ணி காமிச்சிட்டேன் இந்த வீடியோவை. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஓகே நண்பா, இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, இதை மட்டும் தாண்டிடுறேன், இருங்க அது போட்டு தள்ளுதான்னு பார்ப்போம். ஓகே போட்டுருச்சு. ஓகே, நான் செத்து போயிட்டேன். இன்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.